இதுவும் சனா அஃபிஷியல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு மிட் வீக் எவிஷன் நடக்க போகுது. ஸோ வெட்னஸ்டே அதாவது நாளைக்கு வந்து மிட் வீக் எவிஷன் வந்து நடக்கும். ஸோ அதில் யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயவர்மா. ஸோ விஜயவர்மா எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு சொம்படிக்கிறதுக்காக. ஸோ அந்த வேலையை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ண, மற்றபடி கேம் எல்லாம் விளாட்ல. அதுவும் இல்லாமல் அவனோட ஃப்ரெண்டு வந்து பிக் பாஸில் வந்து ப்ரோக்ராம் ஹெட்டாக இருக்காங்க. ஸோ அதனால அவனை ஒரு ஃபைனலிஸ்ட்டில் ஒருத்தராக ஆக்கினாங்க. மாயாக்காக நல்லா யூஸ் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ இந்த அண்டாவரமாக்கு இது தேவைதான். மாயாக்கு சொம்படிச்சுட்டு மாயா எந்த சொம்பால் சொம்படிச்சாரோ அந்த சொம்பையே தூக்கிட்டு கிளம்புறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான். சோ பாய் பை அண்டாவரமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பிக் பாஸ் 2 AV போடுறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 2 AV போடுவோம், 3 நாளைக்கு 6 AV அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு அந்த இதோட பேர் என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து விதிமீறல் AV, இன்னொன்று வந்து ஆக்ஷன் AV. ஸோ இதில் விதிமீறல் AV-ல வந்து நிறைய பேர் விதிமீறல் பண்ணதெல்லாம் இருந்தது. ஸோ எண்டிங்கில் யாரோடது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய ஒரு 2-3 மாசான சம்பவங்கள் வந்துச்சு. ஸோ அப்போவே கொஞ்சம் பேர் காண்ட் ஆகிட்டாங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஆக்ஷன் AV. ஸோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அர்ச்சனா தான் இருந்தாங்க. ஸோ நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் போல்டாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதை பார்க்கும்போதே குயின் ஆஃப் தி ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த AV இருந்தது. அந்த AV-யோட கட்ஸ் ஆகட்டும், அர்ச்சனாக்கு போடுற அந்த மியூசிக் ஆகட்டும், ஸோ அவங்களுடைய கட்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு அந்த AV-ல. ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே வயிறெறியுது. மாலா வயிறெறியுதுடி, ஃபேனாக 12 நம்பரில் வெயி அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வயிறெறிஞ்சிட்டு இருந்தது. எஸ்பெஷியலி மாயா குரூப்பு, அப்புறம் இந்த பூமர் குரூப் இருக்குல்ல, புள்ளி குரூப், பூமர் குரூப். ஸோ ரெண்டுமே வந்து கதறிட்டு இருந்ததுன்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த AV முடியும் போது அர்ச்சனா வந்து ஷட் அப் அப்படின்னு சொல்லி ஒரு கற்றுவாங்க. ஸோ அப்போ நமக்கு ஃபிக்ஸ் ஆயாச்சு, ஓ அர்ச்சனா வில் பி டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த AV-ல. ஏன்னா கடைசியில் அர்ச்சனோடது வந்து அந்த 2-3 கிளிப்ஸ் வரும். ஸோ அது வந்து அப்படியே எக்கோ வர மாதிரி வச்சுருப்பாங்க. கடைசியில் அப்படியே அந்த AV வந்து பிளாக் ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி காமிச்சு ஷட் அப் அப்படின்னு ஒரு கற்றுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ வின்னருக்கான அந்த கிளிப்பு இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாரும் ஷட் அப் பண்ணிட்டு போங்கப்பா, நான் இந்த டைட்டில் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கட் தான் அது வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்த உடனேயே அங்கே இருக்கிறவங்களாம் முகம் ஒரு மாதிரி ஆகி போச்சு. அச்சோ அப்போ நமக்கு டைட்டில் இல்லை போல அப்படிங்கிற மாதிரி. உடனே மாயா எழுந்திரிச்சு எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, தெரிஞ்சு போச்சு, யாருக்கு டைட்டில்னு தெரிஞ்சு போச்சு, தலைவிக்கு தான், தலைவிக்கு தாங்கிற மாதிரி வயிற்றுச்சலில் பேசிகிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடிஞ்சுது. உடனே தினேஷ்க்கு பகுபுன்னு வயிறறி ஆரம்பிச்சிருச்சு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா போய் விஷ்ணுகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா வம்பளிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து விஷ்ணு குஷ்ணு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ விஷ்ணு வந்து ஏ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ இவங்க வந்துட்டு யாரும் நான் பேர் வைக்கல ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல விஷ்ணு அண்ட் அர்ச்சனாக்குள்ள ஏதோ ஃபன்னியாவோ ஏதோ சும்மா சின்னதாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தேவையில்லாமல் தினேஷ் உள்ளே புகுந்து இந்த இதை யூஸ் பண்ணி அர்ச்சனாவை டவுன் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபேமஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அவனை நீ வந்து குஷ்ணுன்னு சொன்னேன்னா நீ வந்து தொட்டாச்சி நீங்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அர்ச்சனோட பாயிண்ட் ஒன்று தான், ஆனால் விஷ்ணு ப்ரோ பேசிகிட்டு இருக்கோம், அது சண்டையும் ஃபன்னும், நாங்கள் ரெண்டு பேர் பேசி முடிச்சு போடல, நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் இதில் நுழையிறீங்க, அவங்கக்கிட்ட ஏதாவது பேசினேன்னா உங்களை பற்றி ஏதாவது நான் சொன்னேனாங்கிற மாதிரி பாயிண்ட்டாக கேட்குறாங்க. பட் தினேஷ்ட பாயிண்ட் இல்லை, அது இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாலாம் அந்த ஃபார்முலா அப்படிங்கிற மாதிரி தினேஷ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கான். ஸோ அர்ச்சனா அந்த கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்டு தினேஷ் விஷ்ணு மணிட்டில் நான் நல்லா தானே பேச ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஏன் அவங்க வந்து என்னை மார்க் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, என்னை டார்கெட் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை அர்ச்சனா, அவங்க 3 பேருக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மாயாவும் அனன்யாவும் கேட்குறாங்க. பட் அர்ச்சனா சொல்லாமல் எல்லோரும் என்னை மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகிறாங்க. அதை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஸோ இந்த சைடு தினேஷ் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த AV பார்த்ததுலேருந்து தினேஷ்க்கு வயிறு எரியுது. நம்மளால் அர்ச்சனா கூட தான் வயல் கார்டாக வந்தோம், நம்மளால் மட்டும் எப்படி முன்னேற முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வயிற்றுச்சல் அதை தான் வந்து காட்டுறேன்னு பார்க்க முடியுது. உடனே இந்த AV-ல பார்த்துட்டு இந்த புள்ளி குரூப் இருக்குல்ல, அவங்க தான் வந்து அவகிட்ட வம்பிழுத்து அவ்வளோ பெரிய அழைக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ புள்ளி குரூப்பு அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாத்துட்டையும் வம்பிழுத்தாங்க. அதை யார் எதிர்த்து நின்னாங்களோ அவங்க மக்கள் மத்தியில் ஹீரோ. அர்ச்சனா எதிர்த்து நின்னாங்க, அர்ச்சனா குயின் ஆஃப் த ஷோ ஆயாச்சு. நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் ஜிங்ஜாங் அடிச்சிங்க, அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து நிக்சன்ட்டு எப்படி பேசியிருக்கா பாருங்கிறாங்க. ஸோ நிக்சன்ட்டு தினேஷ் பேசின அந்த டோனை விட ஒன்று அர்ச்சனா மோசமாக பேசலை. ஒருத்த வந்துட்டு பொன்னாணி காரி துப்புவேன்னெல்லாம் சொல்லி ஒரு ஆக்ஷனை பண்ணிகிட்டு இருக்கான், அவங்ககிட்ட அப்படி தான் எகிரி பேசணும். நிக்சன் மாதிரி மோசமாக பேசுகிறவன்ட்டு
அப்படிதான் எக்ரி பேசணும். ஸோ தினேஷ் வந்துட்டு நிக்சன் தூக்கி போட்டு அடிச்சாலும் பேசாம வாங்கிட்டு போவார்னு நினைக்கிறேன். நான் அர்ச்சனை அப்படி கிடையாது. ஸோ அர்ச்சனாவோட ஏவி பார்த்ததுலேருந்து எல்லாத்துக்கும் வயிறு குபு குபு நெருங்கிது. விஷ்ணு, தினேஷ், மணி, இன்னொரு சைடு வந்து மாயா, விஜய் வர்மா, அந்த மாயோடைய குரூப் எல்லாரும் குபு குபு நெருங்கிறது பார்க்க முடியுது. அந்த ஏவிலே ப்ரூவ் ஆயிடுச்சு அர்ச்சனா வில் பி டைட்டில் வின்னர். ஸோ இந்த ஏவியோட எண்டில் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து அந்த ஏவி ஃபுல்லுமே முடிஞ்சதுக்கப்புறம் ஷட் அப் அப்படிங்கிற ஒரு சவுண்டு தான். இன்னைக்கு வீடியோ கலகலத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.